ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-9644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆரோக்கிய வைத்தியசாலையிலேருந்து டாக்டர் உமா மகேஸ்வரி வந்திருக்காங்க. உங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஜென்ரலாக குளிர்னு வரும்போது வந்துட்டு சளி தொந்தரவு மட்டும் இல்லாமல் சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சொரியாசிஸோட அக்ரவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஜென்ரலாக வந்துட்டு பல பேருக்கு சொரியாசிஸ் தான் இருக்குன்றது கூட தெரியாமல் இருக்குது. நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுற காலர்ஸ் வந்துட்டு எனக்கு பொடுகு அதிகமாக இருக்குது, எனக்கு சொரியாசிஸ் தான் இருக்குமோன்ற பயம் இருக்குது அப்படின்றது தான் கேட்குறாங்க. என்னது தான் இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும் மேம்? சொரியாசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க செல்ஸை வந்து தப்பாக ஐடென்டிஃபை பண்ணி அதை அழிக்க ஆரம்பிக்கும் போது வந்து உங்களுக்கு சொரியாசிஸ் வந்து அதிகமாகுது. குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம உடம்புல வந்து செல்ஸ் ஸ்கின் வந்து டெட் ஆகி கரெக்டாக 27-28 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகும். ஆனால் சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2-3 டேஸ்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின் ஷெட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செதில் செதிலாக வந்து அவங்க எங்கே போனாலுமே வந்து உதிர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அதாவது கை கால்களில் வந்து உண்டாகும், முழங்கை முழங்காலில் வந்து ஃபஸ்ட்டு உண்டாகும். ஒரு சில பேருக்கு தான் வந்து தலையில் வந்து உண்டாகும். இப்போ தலையில் உண்டாகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு பொடுகு இருக்குது அப்படின்னா வந்துக்கு உங்களுக்கு அந்த பொடுகு மாதிரி இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கும், இல்லாட்டி வெட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு சொரியாசிஸ் இருக்குது தலையில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த அரிப்பு ஏற்படும் போது உங்களுக்கு தலையில் வந்து செதில் மாதிரி ஸ்கின் வந்து உரிய வந்து ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளீடிங் வந்து இருக்கும். அவங்க அந்த ப்ளீடிங் வந்து பொடுகுனால தான் வருது அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து பரவ வந்து ஆரம்பிக்கும். உடம்பு பரவ ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து தலையில் வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு முதுகு, கழுத்து, அப்புறம் காது மடல் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலோ ஏதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டா அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஏற்பட்டு அதை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து இச்சிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நைட் டைமில் வந்து ஓரளவுக்கு அக்ரெசிவாக வந்து இச்சிங் வந்து அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு வே நைட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஜாஸ்தியாகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து இச்சிங் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். இச்சிங் அவங்க அரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல சொரியாசிஸ் இருக்குது அவங்க அரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நெகம் பட்டு இன்னொரு இடத்துலேயே வந்து பரவும். அது வந்து காப்னஸ் ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி அரிக்கிறாங்களோ அந்த சைடே வந்து அவங்களுக்கு வந்து அந்த இச்சிங் அந்த சொரியாட்டிக் லீஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சொரியாட்டிக் லீஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேச்சஸ் மாதிரி அதாவது ஒரு தடிப்பு இல்லாட்டி வந்து அந்த கருப்பு கலர்லலாம் வந்து அவ்வளோ ஃபார்ம் அவ்வளோ வேகமாக வந்து வராது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக வந்து ஆரம்பிக்கும். அவங்க வந்து தேமல் இல்லாட்டி அதர் ஸ்கின் அலர்ஜிக்னால வந்திருக்கு இல்லாட்டி அவங்க ஏதாவது யூஸ் பண்ணதுனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவ்வளோ சிவியராக வந்து அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து இச்சிங் வந்து மெதுவாக வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இச்சிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்கின் ஷெட்டிங் ஆக ஆரம்பிக்கும். ஸ்கின் ஷெட் ஆகாத ஸ்கின் வந்து உதிர்ந்து உதிர்ந்து வர ஆரம்பிக்கும். அந்த உதிர்ந்து வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனோட செதில் எப்படி ஒயிட் கலரில் வந்து இருக்குமோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளீடிங் இரத்த கசிவு வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சின்னதாக வந்து பின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஊசி முனை மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இரத்த கசிவு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அவங்க இச் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வந்து அதுலேருந்து ரொம்ப ப்ளீடாக வந்து ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அவங்க சொரிய சொரிய வந்து மற்ற இடத்துக்குலாம் வந்து ஃபார்ம் அப்படியே வந்து பரவிக்கிட்டே போகும். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, கைப்பகுதி இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு தான் வந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து கட்டெட் சொரியாசிஸ் அப்படிம்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நீர் துளி போல தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து தலையில் சொரியாசிஸ் ஃபார்ம் ஆகுறத வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த சொரியாட்டிக் லீஷன்ஸை வந்து அவங்க அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸுமே வந்துடும். எதனால இப்போ சொரியாசிஸ் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபேமிலியாக ஒரு சில பேருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து 2-3% தான் வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து வருது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து இம்யூன் கம்மியாக இருக்கிறதுனால வந்து வரும். டான்சில்ஸ் டான்சிலைட்டிஸ்னாலே வந்து உங்களுக்கு வந்து சொரியாசிஸ் வரும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிஃபோர் பியூபர்ட்டி அதாவது ஏஜ் அட்டன் பண்ணும்போது வந்து இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அது வந்து தெரியாது. அதே மாதிரி
டெலிவரி டைமில் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க, ஒரு லேடிஸ் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த டைமில் வந்து சொரியாட்டிக் லீஷன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து க்யூர் ஆகிடும். ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து சொரியாட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து தொடர்ந்து வந்து இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஒரு சில மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு லீஷன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக வந்து வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து காயின் ஷேப்பில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பேச்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா ஒயிட் கலரில் வந்து ஃபார்ம் ஆகும், கொஞ்சமாக வந்து ரெட்டிஷ் கலர் வந்து சேர்ந்துருக்கும். ஆனால் அந்த ஒயிட் கலர் பேச்சஸ் தான் அவங்களுக்கு வந்து அரிக்க தொடர்ந்து அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அரிப்பு இருக்க இருக்க வந்து அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துலையும் வந்து பரவ வந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து பஸ்டுலா சோரியாசிஸ், கட்டிட் சோரியாசிஸ், ஸ்கேல்ப் சோரியாசிஸ், நெயில் சோரியாசிஸ், சோரியாசிஸ் ஆத்ரைட்டிக்கான்னு பல நிறைய ஃபார்ம் நிறைய வகைகள் வந்து இதில் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பிளேக் சோரியாசிஸ் வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்குறது வந்து பிளேக் சோரியாசிஸ், அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா முழங்கை முழங்காலில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து அதை வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா தான் வந்து ஃபுல்லாக கை ஃபுல்லாக கால் ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்கும். அவங்க வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து இச்சிங் ஸ்டார்ட் ஆகும், இச்சிங்கை தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து தோல் வந்து உறிஞ்சிக்கிட்டே வந்து இருக்கும். தோல் உரிய உரிய என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து இரத்த கசிவு வந்து அதுலேருந்து வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பஸ்ட்லா சோரியாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நீர் துளி போல் வந்து உடம்பெல்லாம் வந்து காணப்படும். நெயில் சோரியாசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து எல்லா நகங்களையும் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உடம்புல எங்கேயும் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் நெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். நெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா குழி குழியாக வந்து இருக்கும். இப்போது பின்னூசி வச்சு குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து குழி குழியாக வந்து பின்னூசி வச்சு குத்துற மாதிரி நெயில்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி நெயில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும், நெயில் கலர் வந்து எல்லோ கலராகவோ பிளாக் கலராகவோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டே வந்து அந்த நெயில்ஸ் வந்து அழுகி அதுவே வந்து கீழே உதிர்ற மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வந்து வரும். அதே மாதிரி நெயிலோட பெட் இருக்கு இல்லைங்களா, நெயில் அந்த நெயில் நகப்படுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து வீக்கம் ஏற்பட்டுரும். இதெல்லாம் வந்து நெயில் சோரியாசிஸோட சிம்டம்ஸ். அடுத்து வந்து ஸ்கேல்ப் சோரியாசிஸ். ஸ்கேல்ப் சோரியாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பொடுகு மாதிரி தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து நிறைய வீட்லேயே வந்து ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது பண்ணிப்பாங்க, நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்கும், கழுத்து கீழே அப்புறம் காதில் காதுக்குள்ளெல்லாம் வந்து வர வந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இச்சிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இச்சிங் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனஸ் ஆக 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 அவங்களுக்கு வந்து இச்சிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க நெயில்ஸ் வச்சு தான் அது அவங்க அரிச்சிட்ருக்கும்போது அவங்களுக்கு அது வந்து நெயில்ஸ்லேயே வந்து வர ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கட்டேஜ் சோரியாசிஸ். கட்டேஜ் சோரியாசிஸ் வந்து சைல்ட்ஹுட்டுக்கு வர்றது. சைல்ட்ஹுட்டுக்கு வர சோரியாசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கை காலில் ஃபஸ்ட்டு வரதை விட அவங்களுக்கு வந்து முகத்தில் வந்து வர ஆரம்பிக்கும், அப்புறம் உள்ளங்கை உள்ளங்கால் இந்த இடத்துல தான் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து சைல்ட்ஹுட்டுக்கு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் சோரியாசிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முடிவு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஜெயஸ்ரீ மேம், கடலூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஜெயஸ்ரீ, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அம்மாவுக்காக பேசுகிறேன் மேம், ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது. ஓகேம்மா, அம்மாவோட வயசு என்னம்மா? 58 மேம். ஓகேம்மா, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம், ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மாவுக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் ஒரு 5 இருக்கு மேம். சரிங்கம்மா. தொடர்ந்து மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்காங்க அலோபதி ட்ரீட்மெண்ட்டை. ஓகே. ஒரு வெயில் காலத்திலேயே அம்மாக்கு வீசிங் ஜாஸ்தியா இருக்குங்களா? இல்ல மேம், அது கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு மேம். இப்ப மழைக்காலம்ன்றதால ரொம்ப இதுவா இருக்கு. ஓகே, 5 தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, எடுத்துட்டு தான் மேம் இருக்காங்க. அம்மாக்கு இப்ப நெஞ்சு பகுதியில வலி எதுவும் இருக்குங்களாமா? அது வந்து அந்த நுரையீரல் எல்லாம் சளி அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேம். சரிம்மா, அம்மாக்கு இரும்னா சளி வெளியே வருதுங்களா? வருது மேம். சரி, என்ன ஒயிட் கலர்ல வருதா இல்ல மஞ்சள் கலர்ல வருதாமா? மஞ்சள் தான் மேம். சரிம்மா, மெடிசன்ஸ் வந்து கால கால எடுத்துட்டு இருக்காங்களா? கற்பூரவல்லியும் ஓமமும் இருக்கு இல்லைங்களா? ரெண்டையும் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க.
கொதிக்க வச்சு அந்த டெய்லி வந்து காலைல எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி கற்பூரவள்ளி இலையை வந்துட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஆவி பிடிக்க சொல்லுங்கள் அம்மாவை நல்லா. உள்ளே இருக்க சளியெல்லாம் வெளியே வரும் சரிங்களா. எங்கள் டாக்டர்ஸ் கடலூர் கேம்ப் வருவோம்மா நாங்கள், நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து தீர்வு கிடைக்கும் சரிங்களா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? ரவி, விழுப்புரம் இருந்து பேசுறேன். ஓகே ரவி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் கேக்கணும் மேடம். உங்க வயசு என்ன சார்? வயசு 42 ஆகுது. ஓகே சார், பேசலாம். ஹலோ சொல்லுங்க சார். ஆ வணக்கம் டாக்டர், இது வந்துட்டு சொரியாசிஸ் மாதிரி இருக்கு, பாடி ஃபுல்லாவே ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கு. சரிங்க சார், எப்பல இருந்து சார் இருக்கு உங்களுக்கு? இல்ல ட்ரீட்மென்ட் எல்லாம் அந்த நேரத்துல நல்லா இருக்கு மேடம். ஓகேங்க சார், எப்பல இருந்து இருக்கு சார் உங்களுக்கு? இது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆவே இருக்கு மேடம். 5 இயர்ஸ் ஆ மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா 5 இயர்ஸ் ஆவே தொடர்ந்து? நல்லா புடி வச்சிருக்கேன் மேடம். ஓகேங்க சார், உங்களுக்கு இச்சிங் ஜாஸ்தியா இருக்குங்களா? ஆமா மேடம். முகத்துல இருக்குங்களா இல்ல உடம்பு முதுகு பகுதி கை? உடம்பு ஃபுல்லாவே இருக்கு, முகத்துல அந்த அளவுக்கு இல்ல. ஓகேங்க சார். அந்த மாங்கை முழங்கால்ல இருக்கு, முதுகுல இருக்கு. தலையில இருக்குங்களா சார்? தலையில லைட்டா இருக்கு மேடம். ஓகே சார், அரிப்பு ஜாஸ்தியா இருக்குங்களா? ஆமாமா இருக்கு மேடம். ப்ளீடிங் ஆகுதுங்களா? மூலிகை மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட காலகட்டம் நீங்க மெடிசன்ஸ் எடுத்தா மட்டும் போதும், அதுக்கப்புறம் வந்து அது சரியாயிடுங்க சார். நீங்க தொடர்ந்து மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் வந்து இருக்காது சரிங்களா. தொடர்ச்சியா பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? குட் மார்னிங் மேம், என் பேர் சவிதா ஆண்டனனா, நான் பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகேமா, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்க வயசு என்னமா? எனக்கு 42 ஆகுதுங்க மேம். ஓகேமா, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்கம்மா, இந்த உள்ளங்கை உள்ளங்கால்ல மட்டும் ரெட் ரெட்டா பேச்சஸ் பேச்சஸ் மாதிரி இருக்குங்க. ஓகேம்மா. ஸோ அது நம்ச்சல் ஜாஸ்தியா இருக்குங்க மேம். சரிமா. இப்போ ஒரு 2-3 மந்த்ஸா தான் இருக்குங்க மேம் அந்த மாதிரி. சரிமா, ஸ்கின் ஷெட் ஆகுதுங்களா, உதிருதா தோல்? ஆமாங்க மேம். ஓகேம்மா, ப்ளீடிங் இருக்குங்களா? அது நம்சல் எட்டப்ப ரொம்ப நம்சல் ஆகுதுங்க மேம், அது சொரிஞ்சப்ப என்ன ஆகுது, அதான் ப்ளீடிங் ஆகிற மாதிரி இதாகுதுங்க மேம். சரி மேம், மோஷன் ப்ராப்ளம் இருக்குங்களா உங்களுக்கு? ஆமாங்க மேம் இருக்கு. ம், சரிம்மா. ஏதாவது ஸ்கின் ஏதாவது கையில் ஏதாவது யூஸ் சோப் ஏதாவது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அரிப்பு ஜாஸ்தி ஆகுதுங்களா? ஆ ஆமாங்க மேம் ஆகுது. உள்ளங்காலே அந்த மாதிரி இருக்குங்களாம்மா? உள்ளங்காலையும் அப்படிதான் இருக்குங்க மேம். உள்ளங்கால எப்படி வெடிப்பு வெடிப்பா இருக்குங்களா இல்ல தண்ணி பட்டாலும் ரொம்ப நம்சல் வர மாதிரி ஆகுதுங்க மேம்? சரிம்மா, வெடிப்பு வெடிப்பா இருக்கா இல்ல உங்களுக்கு வந்து தடிப்பு தடிப்பா காணப்படுதா? கால்ல வந்து வெடிப்பு வெடிப்பா இருக்குங்க மேம். ஓகேம்மா. அந்த வெடிப்பு அப்படியே ஓபன் ஆனாக்கா அப்படியே ப்ளீடிங் ஆகுதுங்க மேம். ஓ சரி. நம்சல் எடுத்தப்போ சொரிஞ்சாக்கா ப்ளீட் ஆகுது அப்படியே. கையில வந்து பேச்சஸ் பேச்சஸ் மாதிரி இருக்குங்க மேம். இந்த நாட்டு மருந்து கடையில் கடுக்காய் கிடைக்குமா, அந்த கடுக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்துக்கோங்க, ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வாங்க சரிங்களா. வாங்கிட்டு வந்துட்டு அதை உள்ள சீட் இருக்கும், அந்த சீடை எடுத்துட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சு டெய்லி நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டதுக்கப்புறம் சுடுதண்ணில் சாப்பிட்டே வாங்க, உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி அருகம்புல் இருக்கு இல்லைங்களா, அந்த அருகம்புல்லோட சாறு 100 ml எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் வந்து 100 ml எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகத்தை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அது ஆயில் ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் வடிகட்டி உள்ளங்கையிலேயும் உள்ளங்காலையும் நல்லா அப்ளை பண்ணிட்டே வாங்கம்மா, உங்களுக்கு நல்லா வந்து குறையும். நாங்கள் டாக்டர்ஸ் பெங்களூர் கேம்ப் வருவோம், நீங்கள் எங்களை அங்கே நேராக வந்து பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக வந்து தீர்வு கிடைக்கும் சரிங்களா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக பேசலாம், நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஆ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிட்றேன், என் பேர் லக்ஷ்மி. ஓகே லக்ஷ்மிம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னோட பொண்ணுக்காக கேட்கணும் மேம். அவங்க வயசு 5 months தான் ஆகுது. ஓகே, 5 months பேபியாம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், 5 months தான் ஆகுது பொண்ணு பிறந்து. சரிம்மா. பிறந்த அப்பவுமே ஒரு கன்னத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளையாக தான் இருந்துச்சு. சரிங்கம்மா.
அதே மாதிரி ஒரு கால்லயும் வெள்ளை அண்ட் கருப்பு ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கால்ல இருந்துச்சு. சரிங்கம்மா. நாங்க அது வேற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம், அது பிறந்தப்பமே இருந்ததுனால அது வேற ஒண்ணும் இல்ல, அதை ஒண்ணும் பண்ணவும் முடியாது அப்படின்ட்டாங்க. சரிங்கம்மா. அதான் மேம், அது என்னன்னு தெரியல, ஆனா பொண்ணுங்கிறதுனால அது ஒரு சைடு கண்ணத்துல கொஞ்சம் ரொம்ப வெள்ளையாவும் ஒரு சைடு கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறதுனால பேஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்குது. அதான் இது என்னமா ஒண்ணு இருக்கும். சரி, மத்த தழும்பு மாதிரி இருக்குங்களா அது அவங்களுக்கு? அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு பட்டர் தாமரை வந்து எப்படி மேம் இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. ஓகேம்மா. அந்த வேப்பம் பட்டை இருக்கு இல்லைங்களா? வேப்பம் பட்டை எடுத்து தண்ணியில லைட்டா இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு தண்ணியில போட்டு நல்லா அடிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த நுரை வரும் சரிங்களா. அந்த நுரைய வந்து பகல் டைம்ல வந்து பாப்பாக்கு அப்ளை பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் வந்து தெரியும் சரிங்களா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் வந்து உஷா மேடம், நான் மதுரை மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே உஷா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு என்னமா? வயசு எனக்கு 32 மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு ஏஜ் 32 ஆகுது மேடம். சரிங்கம்மா. நான் கன்சீவா இருக்கிறப்போ சுகர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க மேடம். சரிங்கம்மா. டெலிவரி ஆனா சரியாகும் சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து மாத்திரை கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரிங்கம்மா. டெலிவரி ஆகி இப்ப 1 இயர் ஆயிடுச்சு மேடம். ஓகே. ஆனா இனி சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகல, கூடுதலா தான் இருக்குது. சரிம்மா. அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகேம்மா. நான் டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்கேன், 2 நேரம் போட சொன்னாங்க, போட்டுட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலும் எனக்கு டயர்டாகுது. ஓகேம்மா. உடம்புல கொஞ்சம் அரிப்பு வேற இருக்கும் மேடம். சரி. ஃபாஸ்டிங் பார்க்க சொன்னாங்க, ஃபாஸ்டிங்ல வந்து 250 இருக்குது. ஓகேம்மா. பிராண்டல் பார்த்தா 450 இருக்கு மேடம். ஓகேம்மா. காலைல நைட் ஒவ்வொரு டேப்லெட் தான் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, ஒவ்வொரு டேப்லெட் போடுறேன் மேடம். மத்தியானம் கொஞ்சம் ஸ்வெட்டிங் வேற ஆயிடுது எனக்கு. நீங்க நடந்தாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்குங்களா? எத்தனை எழுந்திருக்கீங்கம்மா? ஒரு 4 டைம் எழுந்திருப்பேன் மேடம். சரிங்கம்மா. கை கால் அரி மதமதப்பு ஏதாவது இருக்குங்களா? உள்ளங்கால் மட்டும் சொன்னதுக்கு அரிச்சிட்டே இருக்கு மேடம். சரிம்மா. மெடிசன் சாப்பிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இன்சுலின் எதுவும் போடுறீங்களா? இல்ல மேடம். சரிம்மா. நாட்டு மருந்து கடையில ஆவாரை கிடைக்குமா சரிங்களா? ஆவாரை, கல்மதம், மருதம்பட்டை சரிங்களா, நாவல் கொட்டை, கோஷ்டம், இது அஞ்சுமே வந்து சரி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ 25 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே 25 கிராம் எடுத்துட்டு நல்லா பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றுல 400 ml தண்ணி ஊற்றி இதுலேருந்து 2 ஸ்பூன் இந்த பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 ml நல்லா வந்து காஞ்சி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து டெய்லி காலைல வெறும் வயிற்றுல குடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து கம்மியாகும் சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், இந்த என் பேர் பாலமீனா, நாங்க திருநெல்வேலில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான், எனக்கு கொஞ்சம் தலைவலி அதிகமாவே இருக்குது, அதை பத்தி கேட்கணும். உங்க வயசு என்னம்மா? வயசு 34. ஓகே சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப தலைவலி இருந்தது. ஓகே, நான் வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். சரி. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சைனஸ்க்கு டெஸ்ட் பண்ணேன், அதுலயும் எனக்கு எதுவும் இல்லைன்னாங்க. ஐ டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு எனக்கு அந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் மைக்ரேன் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு வந்து ப்ரொபோனல் அந்த டேப்லெட் கொடுத்தாங்க, ஆனா அது எனக்கு ரொம்ப தூக்கமா வருது அது எனக்கு. அப்புறம் ஒரு இந்த ட்ரிப்டோமா அந்த டேப்லெட்டும் கொடுத்தாங்க, அதுக்கும் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது எனக்கு. சரிங்க. இப்போ நான் இதுல எப்படி நான் சரி கியூர் பண்றது? உங்களுக்கு தலைவலி ஒரு சைடு மட்டும் இருக்குங்களா இல்ல ஃபுல்லாவே வந்து தலைவலிக்குதுங்களாமா? பின் பகுதி ஃபுல்லாவே வலிக்குது மேடம். ஓகேமா. மோஷன் ப்ராப்ளம் இருக்கா? அது இருந்தது, ஆனா அது இப்ப கொஞ்சம் அந்த துளசி மிளகும் அந்த இதுல ஒரு புக்ல படிச்சேன், அதை டெய்லி அதை சாப்பிடவும் எனக்கு கொஞ்சம் அந்த மோஷன் பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கு. ஓகேமா. உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு தலைவலி கண்டிப்பா வரும் சரிங்களா. மோஷன் ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்கோங்க. தலைவலிக்கு வந்து சுக்கு இருக்கு இல்லைங்களா, சுக்கு நல்லா சுடு தண்ணியில அரைச்சு தலையில ஃபுல்லா வந்து 10 போடுங்க.
அதே மாதிரி நொச்சி இலை இருக்கு இல்லைங்களா, நைட்டு தூங்கும் போது தலைவனைக்கு அடியில வந்து நொச்சி இலை வச்சுட்டு தூங்குங்க. நல்லா எந்த புழு பூச்சியெல்லாம் இல்லாம பாத்துட்டு நொச்சி இலையை வச்சுட்டு தூங்குங்க. அதே மாதிரி டெய்லி காலை எரிஞ்சதுமே ப்ரஷ் பண்ணிட்டு கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, கருவேப்பிலை கொழுந்து கருவேப்பிலை எடுத்து ஒரு நெல்லிக்காலோ வந்து சாப்பிடணும் சரிங்களா. ஓகே மேடம், ஓகேம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கீதா மேம், விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே கீதா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க வயசு என்னமா? என்னோட ஏஜ் 22 மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஓகே மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க மேம். எனக்கு வந்துட்டு சளி ரொம்ப அதிகமா இருக்கு மேம், இப்போ 2 வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இதுக்காக ட்ரீட்மென்ட் எடுத்துட்டா மேம் இருக்கு, ஆனா சளி குறையவே இல்ல மேம். சரிங்கம்மா, சளி உங்களுக்கு வெளிய வருதுங்களா? ஆமா மேம். காலை ஏஞ்சதும் தும்மல் ஜாஸ்தியா இருக்குங்களாமா? அதிகமா தான் மேம் இருக்கு. ஓகே, டெய்லி அந்த மாதிரி இருக்கா இல்ல பனி காலத்துல மட்டும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு? எல்லா டைம்லயுமே இருக்கு மேம். சரிம்மா, தலைக்கு தண்ணி ஊத்துனா உங்களுக்கு தலைவலி ஜாஸ்தி ஆகுதா? நொச்சி இலை எடுத்துட்டு வந்துட்டு நல்லா வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை ஆவி பிடிச்சிட்டே வாங்க, உள்ள இருக்க சளி எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து வெளியே வரும் சரிங்களா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கவிதா, பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இருக்குங்களா? இப்போ ஒரு மாசமா உங்களுக்கு நாலு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, மூச்சு வர்றதுக்கு சமமா. ஓகே ஓகே, என்ன பண்ணுங்க, இந்த ஆடாதோட இலை கிடைக்குங்கம்மா. ஆடாதோட இலையை எடுத்து அதோட சார் எடுத்து டெய்லி உள்ளுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்லா மிக்ஸில் அரைச்சி சார் மட்டும் எடுத்து டெய்லி 15 ml வந்து உள்ளுக்கு கொடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு சளி தொந்தரவுலாம் சரியாயிடும் சரிங்களா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? உங்களோட கேள்வி என்ன? கால்வலி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க, ஜெனரலா கால்வலி தான் சொல்லிருக்காங்க. அதுக்கான அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து எவ்வளவுன்னு சொன்னாங்க? 48 சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஏஜிங் ப்ராசஸ்னால வந்து அவங்களுக்கு வந்து கால்வலி வந்து இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆமணக்கு இலை கிடைக்கும் இல்லைங்களா, ஆமணக்கு இலை எடுத்துட்டு நல்லா வந்து விளக்கெண்ணெய் சூடு பண்ணி அதில் அதில் நினச்சி ஃபுல்லாக வந்து கால் ஃபுல்லாக ஒத்தரம் கொடுத்துட்டே வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கால்வலி வந்து நல்ல ரிலீவ் ஆகும். ஓகே ஃபைன், தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க.
மேடம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ல இருக்கேன் நானு பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க சார். கோரண்ட் ஆயில் சொல்லுவாங்க, அந்த ஆயில் வந்து பட்டுச்சுன்னா ஸ்கின் வந்து அரிப்பா இருக்கு, அப்படியே உதிருது, அந்த ஸ்கின் வந்து அப்படியே உதிருது. நான் நிறைய பக்கம் செக் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன், பார்த்தா அந்த ஆயிலே வந்து ஒர்க் பண்ணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாம 35 வயசுக்கு மேல என்னால ஃபீல்டு மாற முடியல, கொஞ்சம் சிரமமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு, இன்னும் இந்த ஆயுர்வேதிக் தான் இது மாதிரி எதுவும் எடுக்கல. கூப்பிடுறீங்க இருக்கு. கை வச்சு சொரிஞ்சா கருப்பு கலர்ல தோல் உரியுது மேம். சரிம்மா, அது அவங்க சொரியும் போது அங்கிருந்து அரிக்கும் போது அங்கிருந்து நீர் மாதிரி எதுவும் வருதுங்களா? இல்ல மேம், அந்த தோல் உரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேல அப்படியே தண்ணி போட்டு போய் நிக்கும். சரிம்மா, அது அரிக்கிறாங்களா அந்த ஃபுல்லா பரவுதா இல்ல அந்த இடத்துல மட்டும் இருக்குங்களா? இல்ல லைட்டா பரவி இருக்கு மேம், மேல கால ஃபுல்லா வந்திருக்கு லைட்டா. ஓகேம்மா, என்ன பண்ண ஆரம்பிக்கானே அது ஒரு 6 மாசமா இருக்கு. ஓகேம்மா, என்ன பண்றீங்க தெரியுமா? அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள வந்து கை வச்சு ரொம்ப அரைக்க வேணாம்னு சொல்லுங்க. நல்லா வேப்பலையும் மஞ்சளையும் நல்லா அரைச்சு நல்லா இங்கே தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணுங்கம்மா சரிங்களா? சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணுங்க. புங்கன் இலை கிடைக்கும் இல்லைங்களா, அந்த புங்கன் இலை சார் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே 100 ml எடுத்துட்டு நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் வந்து நார்மல் ஸ்கின் கலருக்கு வந்து வந்துடும் சரிங்களா? ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க சார்? தான் சார் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? பேரு ஸ்ரீதர்ஷன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு எங்க அம்மாவுக்கு கேட்கறேன் மேடம். ஓகே, உங்களோட வயசு என்ன சார்? எனக்கு 42. ஓகே சார், உங்களுக்கான கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு வந்து 58 மேடம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எங்க அம்மாவுக்கு வந்து 58, எனக்கு 42 மேடம். எங்க அம்மாவுக்கு வந்து கீழே அந்த பாதத்துக்கு மேல ரெண்டு பக்கம் முட்டி வருது இல்ல? ஓகே, அந்த ரெண்டு முட்டியுமே ரெண்டு காலுமே வந்து ஒரு நீர் மாதிரி அப்படியே கட்டின்னு. சரிங்க சார், வீக்கம் இருக்குங்களா? நீர் மாதிரி இருந்து அந்த வீக்கம் தெரியுதுங்களா? நல்லா வீக்கம் தெரியுது, கால் அமுகுனா அமுக மாட்டேங்குது. ஓகேங்க சார், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது முள் எதுவும் குத்துனுச்சுங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்ல, அந்த நடந்தது. எப்பயில இருந்துங்க சார் இருக்கு? அதே மாதிரி வந்து நெருஞ்சு முள் இருக்கு இல்லைங்களா, நெருஞ்சு முள்ள வந்து நல்லா கஷாயம் மாதிரி வச்சுட்டு அம்மாக்கு டெய்லி குடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு அந்த வலியும் கம்மியாகும், அந்த வீக்கமும் கம்மியாகும் சரிங்களா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் மகேஷ் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? கரூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இது எனக்காக கேட்கணும் மேடம். உங்க வயசு? எனக்கு வயசு வந்து இப்போ 28 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வருது. உடம்புலயே இருக்குங்களா? உடம்புலயே இருக்குங்க மேடம். கை கால்ல இருக்குங்களா இல்ல முதுகு பகுதியில இருக்குங்களா சார்? முதுகுல இருக்கு மேடம். அந்த கையிலயும் கால்லயும் இப்ப வர ஆரம்பிக்குது, இந்த கால் விரல்ல வர ஆரம்பிக்குது. ஓகேங்க சார், மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா சார்?
இந்த ஆயில் வந்து மெடிசன் ஷாப்ல வந்து வாங்கி அப்ளை பண்ணா கொஞ்சம் சில டேப்லெட்ஸ் தான் சாப்பிட்டாங்க. ஓகேங்க சார். நாட்டு மருந்து கடையில பரங்கிப்பட்டை கிடைக்குங்க சார். ஒரு 200 கிராம் எடுத்து வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வந்து ஒரு பாத்திரத்துல பாலும் தண்ணியும் சரியளவு ஊத்துங்க. ஊத்திட்டு அந்த பாத்திரத்துக்கு மேல வந்து துணி வச்சு கட்டிட்டு அதுக்கு மேல இந்த பரங்கிப்பட்டையை வச்சு நல்லா வேக வைங்க. வேக வச்சு எடுத்து லைட்டா காய வச்சுட்டு அதை பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அதை வந்து பாலில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. எக்ஸ்டர்னலா வந்து இந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, பரங்கிப்பட்டை பவுடர், அதே வந்து லைட்டா சுடு தண்ணியில கலந்து நல்லா வாஷ் பண்ணிட்டே வாங்க சார். நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் இருக்க இருக்க உங்களுக்கு இச்சிங் ஜாஸ்தியாகும், அதே மாதிரி ஸ்கின் ஷெட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல ரிலீவ் இருக்குங்க சார். எங்கள் டாக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் 30 மாவட்டத்தில் வந்து கேம்ப் வருவாங்க சார், முகாம் வரும். அதே மாதிரி பாண்டிச்சேரி பெங்களூர்லேயும் வந்து கேம்ப் வராங்க. ஸோ நீங்கள் கேம்ப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் கேம்ப்பில் வந்து எங்களை நேரில் பாருங்கள் சார், உங்களுக்கு சீக்கிரமாக தீர்வு கிடைக்கும் சரிங்களா. ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? புஷ்பா. இப்பதான் சொல்லுங்க. ஓகே புஷ்பாமா, இப்ப யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ, இப்ப யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான், எனக்காக தான். உங்க வயசு என்னம்மா? 54. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கங்க, என் பேர் புஷ்பா. சரிம்மா சொல்லுங்க. உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு மேடம் ஒரு நாளைக்கு. ஓகேம்மா. அப்புறம் எப்பவுமே இல்ல, குளிச்சுட்டா ரொம்ப அரிக்குது, அது ஒரு ஹாஃப் அன் அவர் தான் அப்புறம் சரியாயிருது. ஓகேம்மா. அதுதான் மேடம், இப்ப என்ன செய்யறது? இப்ப அரிப்பு ஏற்படலாம் போயிட்டு டேப்லெட் சாப்பிட்டா பயங்கரமா தூக்கம் வருது, அந்த ஸ்பாட்ல கேக்குதுங்க, அப்புறம் கேக்குறது இல்ல. சரிங்கம்மா. மோஷன் ப்ராப்ளம் இருக்குங்களா? ஆமா மேடம், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போறது. ஓகேம்மா. நீங்க நைட் தூங்கும் போது என்ன பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா காஞ்ச திராட்சை இருக்குங்க இல்லைங்களா? சரி, காஞ்ச திராட்சை, உலர்ந்த திராட்சை, உலர்ந்த திராட்சையை வந்து நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு டெய்லி சாப்பிடுங்க. நிறைய சுடு தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க சரிங்களா. மோஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கக்கூடாது. உங்களுக்கு தோல் அரிக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்களாம்மா? ஆமா. அது அரிக்கும் போது உங்களுக்கு வந்து செவப்பு கலர்ல இருக்குங்களா, செவக்குதுங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகுறது இல்ல, அரிக்குது அவ்வளவுதான். அந்த மெத்தி போட்டிருக்க இடம் எல்லாம் அரிக்குதுங்க. ஓகே, அதோட சரி. அதுக்கப்புறம் அந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுறது இல்ல. ஓகே, இந்த வேர்க்குரு மாதிரி எதுவும் வருதுங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே வருது இல்லைங்க மேடம், வெறும் அரிப்பு தாங்க. சரிங்கம்மா. என்ன பண்றீங்க? ஏர்லி டெய்லி காலை ஏஞ்சதுமே பிரஷ் பண்றீங்க இல்லைங்களா? ப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 2 வெத்தலை எடுத்துக்கோங்க, 4 மிளகு எடுத்துக்கோங்க சரிங்களா. நான் மிளகை தட்டி போட்டுட்டு வெத்தலை இந்த நடு நரம்பு காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வந்து 100 ml தண்ணி ஊற்றி நல்லா 50 ml காய்ச்சி அந்த தண்ணியை வந்து அந்த கஷாயத்தை வந்து டெய்லி குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து அந்த அரிப்பு பிரச்சனை வந்து இருக்காது சரிங்களா. ஜென்ரலாக சோரியாசிஸ் பேஷண்ட் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்னா, நான் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டேன், கியூர் ஆகிடுச்சு, திரும்ப எனக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நிறைய நேர்கள் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ திரும்ப திரும்ப வரத்துக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் மேம்? லைஃப் லாங் மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? இல்லை, நீங்கள் சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுல்லாக வந்து மூலிகை மருத்துவம் தான் கொடுத்துட்ருக்கோம். அவங்களோட டியூரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அவங்களுக்கு வந்து எத்தனை வருஷமாக இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து 6 மந்த்ஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன்ஸ் மெடிசன்ஸ் எடுத்தாலே வந்து சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடச்சிடும். அதே மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டியூரேஷன் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அவங்க வந்து நம்ம சொல்கிற மெடிசன்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற ஆயில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கட்டம் மட்டும் அவங்களுக்கு மெடிசன்ஸ் யூஸ் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் அந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா நாங்கள் மெடிசன்ஸில் வந்து காயக்கற்ப மூலிகைகள் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு உள்ளே இருக்க நல்ல அந்த வைட்டல் ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த கல்லீரல், மண்ணீரல், கணையம், நுரையீரல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரென்த் ஏற்றுற மாதிரியான மெடிசன்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் அவங்க எடுத்துக்கும் போது அவங்களுக்கு திரும்ப வந்து அந்த டிசீஸ்லேருந்து அந்த டிசீஸ் அவங்களுக்கு வந்து திரும்ப வராமல் வந்து இருக்கும். ஓகே ஃபைன், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம். ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? மாரிப்பன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க கேள்வி என்ன?
சார் மேடம், இந்த மாதிரி பையனுக்கு வந்து மூச்சு வாங்குது. சரிங்கப்பா. அது வந்து மூக்கல சளி சளியே வருது, பச்சை தண்ணியாட்டம் வருது. சரிங்கப்பா. நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும் சரிங்களா? நல்லெண்ணெய் வச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் வச்சு சுடு தண்ணி வச்சு குளிக்க சொல்லுங்க. அதே மாதிரி வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு தம்பிக்கு சளி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லைங்களா, கருந்துளசி இருக்கு இல்லைங்களா, கருந்துளசி ஆடாதோட இலை அதிமதுரம், கருந்துளசி ஆடாதோட இலையை வந்து நல்லா வந்து நல்லா கழுவணும். கழுவிட்டு வந்து ஆடாதோடையில அந்த காம்பு நடுநரம்பெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது கூட வந்து அதிமதுரமும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை டெய்லி கொடுத்துட்டு வாங்கப்பா, உங்களுக்கு வந்து சளி தொந்தரவு வந்து சரியாயிடும் சரிங்களா? ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? என் பேர் கார்த்திகா, நான் திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே கார்த்திகா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்க வயசு? 24. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு பீரியட்ஸுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காலில் கொப்பள மாதிரி வருது. ஓகேம்மா. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த 10 நாள் வரைக்கும் அந்த கொப்பளம் இருக்கு, அதுலேருந்து ஸ்டீன் வந்ததுக்கு அப்புறம் சரியாயிருது. சரிங்கம்மா. அது ரெகுலராக இப்போ ஒரு 3 மந்த்ஸாக இருக்கு, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு மென்சஸ் டைம்ல ப்ளீடிங்லாம் கரெக்டாக இருக்குங்களா? ப்ளீடிங் கொஞ்சம் ஓவர் ப்ளீடிங் தான் ஆகுது. ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து அப்படிதான் இருந்துக்கலாம் இல்லை இப்போ இப்படி மாறி இருக்குங்களா? இப்போ ஒரு 1 இயராக தான் போயிருக்கு. ம், சரிம்மா. அந்த காலில் கொப்பளம் சொன்னீங்க இல்லைங்களா? அப்பவே வந்துட்டு குப்பை மீன் இலை இருக்கு இல்லைங்களா, குப்பை மீன் இலையும் மஞ்சளையும் நல்லா அரைச்சு அந்த இடத்துல வச்சு கட்டுங்க, அந்த கட்டி வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து வராது சரிங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? கலையரசி. எங்கிருந்து கால் பண்றீங்க கலையரசி? ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். உங்க வயசு? 24. பேசலாமா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க மேம். டெலிவரி ஆனதுலேருந்து நிறைய பிரச்சனை மேம், ஒரு 1.5 வருஷம் போக. ஓகே. இப்போ தலைவலி, ஒத்த தலைவலி அடிக்கடி வந்து மேம், வாரத்தில் ஒரு நாள் வாமிட்டிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால. சரிங்கம்மா. சரியா சாப்பிடவே முடியல, அப்படி இல்லாட்டி காது மூக்கு தொண்டை ஏதாவது எனி டைம் வலி இருந்தே இருக்கு மேம். சரிங்கம்மா. உங்களுக்கு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ஏதாவது வேலை செஞ்சா உடம்பு டயர்டா இருக்குங்களாமா? அந்த மாதிரில எதுவும் இல்லை மேடம். சரி, ஓகே. அடிக்கடி ஜீர்ணமாக மாட்டேங்குது. ஓகே. மோஷன் ப்ராப்ளம் இருக்கா? ஃபைல்ஸ் இருந்துச்சு மேம், ஆனால் அதெல்லாம் அந்த அளவுக்கு இப்போ இல்லை மேம், கிளியராக தான் இருக்கு, நார்மலாக தான் போகிறோம் மோஷன்லாம் கூட. ம், சரிம்மா. உங்களுக்கு செரிமானம் சரியா இல்லை அப்படித்தானே? செரிமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இஞ்சி சாறு இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலெல்லாம் அறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த ஒரு இது ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க, அது நல்லா படிஞ்சு மேலே இருக்க தண்ணியை மட்டும் எடுத்து அது கூட வந்து தேன் கலந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு செரிமான தொந்தரவுலாம் சரியாயிடும். அதே மாதிரி கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா, கருப்பு காஞ்ச திராட்சை, அதை வந்து டெய்லி காலைல காலைல வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க, உங்களுக்கு வந்து ஒத்த தலைவலிக்கு வந்து நல்லா கேட்கும் சரிங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஜென்ரலாக சென்னை அது பக்கத்தில் இருக்க ஏரியாவில் உள்ளவங்களாம் வந்துட்டு உங்களுக்கு ரோம்பேட்டில் வந்து சந்திக்க முடியும். மற்றவங்களை வந்துட்டு நீங்கள் இன்றைக்கெலாம் இப்போ கேம்பில் போய் சந்திக்கிறீங்க மேம்? நாங்கள் வந்து கேம்ப் வந்து பெங்களூர் பாண்டிச்சேரி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து போகிறோம். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து 30 மாவட்டங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்ட் 8ஆம் தேதியிலேருந்து வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து கேம்ப் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து இங்கே வந்து பார்க்க முடியாதவங்க அங்கே நேரில் டாக்டர்ஸ் எங்களை வந்து பார்த்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அங்கேயே மெடிசன்ஸ் கொடுத்து அங்கேயே சிகிச்சையை பார்த்து அவங்க நாடி ஃபஸ்ட்டு வந்து நாடி பார்த்துட்டு நாடி பேலன்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பழைய ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தாலும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃபைன், தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ.
ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ராஜ்குமார் மேடம், திருநாமல மாவட்டம் இருந்து பேசுறேன் மேடம், தச்ச முடிஞ்சாங்க மேடம். ஓகே ஃபைன், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, நான் திருநாமல மாவட்டம் இருந்து ராஜ்குமார் பேசுறேன்மா, தச்ச முடிஞ்சாங்கம்மா, என் தலையில தோடுமா? ஓகேம்மா, உங்க வயசு? என் வயசு 50 ஆகுமா. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. என் தலையில தோடு சரியெல்லாம் வருது, அப்படியே சோரிஞ்சு அப்படியே ரத்தம் வந்துடுது. சரிங்கம்மா, எப்பலேருந்துமா இருக்கு? இப்போ ஒரு 6 மாசமா இருக்குது. மாதிரி மாதிரி மருந்து எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா? மருந்து எதுவும் எடுக்கலமா? எதுவும். சரிங்கம்மா, என்ன பண்ணுங்க, வீட்டுல வந்துட்டு கத்தால இருக்கு இல்லைங்களா, கற்றால, அந்த கற்றால சோறு எடுத்துக்கோங்க. உள்ள இருக்க இந்த சோறு இருக்கு இல்லைங்களா, ஜெல் மாதிரி, அது புரியல, கற்றால இருக்கு இல்லைங்களா, கற்றால உள்ள இருக்க அந்த சோறு எடுத்துக்கணும். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அதே எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுமே வந்து நல்லா வந்து அடிச்சுட்டு நல்லா தண்ணி ஃபார்ம்ல வந்துடும் இல்லைங்களா, அது கூட தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா வந்து காய்ச்சுங்க. காய்ச்சி என்ன ஃபார்ம்ல வரும் அந்த எண்ணெயை வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீவ் கிடைக்கும். சரிங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? மேடம், என் பேர் ராஜா, தாம்பரத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம், என்னுடைய பொண்ணு 13 வயசு, அவளுக்கு வந்து டெய்லி கிட்டத்தட்ட 3 வருஷமா டெய்லி வந்து சளியால கஷ்டப்படுறா, காலையில இருந்து சொன்ன தும்புறே தும்பிக்கிட்டே இருக்கா, மூக்குல ஒழுகுது. ஓகே சார், பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க சார். மேடம், என்னோட பொண்ணு வயசு 13 மேடம். சரிங்க சார். அவங்களுக்கு 3 வருஷமா வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே தும்புறாங்க, சளி மூக்குல ஒழுகிட்டே இருக்கு. சரிங்க சார், தலை பாரம் இருக்குங்களா பாப்பாக்கு? இல்லம்மா, பாரம்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். ஓகேங்க சார், மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துட்டு இருக்காங்களா? ஆமா, மெடிசன் இப்ப நாங்க வந்து இதுதான் எடுத்துட்டு இருக்கோம், அலோபதி. ஓகேங்க சார், இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, விராலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா? ஆமா மேடம். விராலி மஞ்சளை வந்துட்டு நல்லா விளக்கணையில போட்டு, நல்லா விளக்கணையில நினைச்சிட்டு நல்லா தீல காட்டுங்க சரிங்களா, விளக்கு தீல காமிக்கணும். காமிச்சிங்கன்னா அதுல இருந்து வந்து புகை வரும் சரிங்களா, அந்த புகையை வந்து பாப்பாவை நல்லா உள்ள இழுக்க சொல்லுங்க. மூச்சு நல்லா இழுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த புகை உள்ள புகை உள்ள புகை உள்ள இருக்க சளியெல்லாம் நல்லா வெளியே வரும் சரிங்களா. நீங்க பாப்பாவை கூட்டிட்டு குரோம்பெட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்க சார், உங்களுக்கு சீக்கிரமா வந்து நாங்க மூலிகை மெடிசன்ஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமா வந்து தீர்வு கிடைக்கும் சரிங்களா. ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கிரிட்டிகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.